சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. செட்டிநாடு தறி, உயர்தர பாரம்பரியமிக்க செட்டிநாடு புடவைகள். இந்த விழா காலத்தை மேலும் சிறப்பிக்க செட்டிநாடு தறி புடவைகள் அணிந்து கொண்டாடுவோம். திரைப்படத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவரை நேரா பாக்குறது மாதிரி ஒரு எண்ணம். எப்பயுமே இப்படிதானா? எப்பயும் இப்படிதான். அது நடந்து வரும்போது சரி, அந்த ஒரு கம்பீரமான உயர்ந்த தோற்றம் வேற. முன்னாடி சொல்லுவாங்க வாண்டாரு அப்படின்னா பெரிய பணக்காரன். அது போய் இன்னைக்கு அந்த காலேஜில் படித்தோங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றது உருவாக்குனது என்னுடைய தாத்தா. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த காசு வாங்காமல் சேர்த்தது, அவங்கள படிக்க வச்சது, இந்த அதோடய மரியாதைங்கிறது இப்போ எங்கள் நாங்கள் அதை வந்து அது சந்தோஷமாக அனுபவிச்சுட்ருக்கோம். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பணம் இருக்கலாம், பட் அவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை நிச்சயமாக கிடைக்காது. காரணம் என்னென்னா, இன்னைய வரைக்கும் அதை இலவசமாக பண்ணிக்கிட்டுருக்கோம். பூண்டி புஷ்பம் கல்லூரி, பட் அதுலேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பணத்தை நாங்களும் ஃபேமிலிக்கு எதுவும் எடுக்கிறது இல்லை. கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா கோட்டா கட்டி மார்க்கு, இப்போ நாங்கள் அதை பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. கல்வியில் வந்து நிறைய செய்கிறோம். என்னப்பா அது பேருக்கு பின்னாடி வந்து சாதி பட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு அது நிறைய பேர் ஒரு எலெக்டாக போனதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்கல்ல. இல்லை, அது காரணம் என்னென்னா அவங்க வளர்ச்சிக்காக தான் விரும்பி எல்லாம் மறைச்சிக்கிறது இல்லை. சில நாங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆளாக தான் இருப்போம். எனக்கு யார் என்ன ஜாதின்னு கேட்குற பழக்கம் கிடையாது. எல்லா ஜாதிகாரங்கள்ட்டையும் பிரியமாக இருக்கிறது, எல்லா ஜாதிகாரங்களுக்கும் மனசார உதவி பண்ணுறது, இந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு காரணம் அதுதான். அமெரிக்க முன்னாள் அதிபர் வந்து ஒபாமா வந்து ஏதோ உதவி வேணுமா அப்படின்னு கேட்டது மாதிரிலாம் செய்தியை பார்த்தோம் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். காங்கிரஸ் கட்சியில் வந்து ரொம்ப நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப எளிமையாக இருப்போம், காமராசர் அவர்களை பின்பற்றுவோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தாச்சு, ஆனால் வெளியில் வந்து நம்ம எளிமையாக நம்மளும் ஆள் இப்போ தற்காலத்துக்கு நம்மளை வந்து காட்டிக் கொள்ள முடியாது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமான அதுதான். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த பிரேஸ்லெட்டை போடக்கூடாதுமாங்க. நான் எலெக்ஷன் 2014 நின்னேன். நிற்கும்போது இந்த பிரேஸ்லெட்லாம் அவுத்தணும்னாங்க. நான் அப்படி அவுத்துட்டு அரசியலில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவ்வளோ பிரிவோம்மா அதில் எலெக்ஷனுக்காக நான் அவுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்சாலும் நான் போட்டேன்னு என்ன சொல்லுவாங்க? மாத்திர மாரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு சீட் தப்பு. எப்போ தங்கம் அப்படிங்கிறதுல எப்பயிலிருந்து பிரியம் ஆரம்பிச்சிச்சு? அப்போயிலிருந்து எனக்கு அப்போயிலேருந்து ஒரு பிரியம். பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு கேள்வி இருக்கும், எத்தனை பவுன் போட்டிருப்பார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி விருப்பப்பட்டா சொல்லலாம். இல்லை இல்லை, நம்ம 100 பவுன் இருக்கும். 100. திரைப்படத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நேராக பார்க்குறது மாதிரி ஒரு எண்ணம் எப்பயுமே இப்படிதானா? நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். இந்த ஆரம்பத்துலேருந்து இப்படியே ஒரே இந்த கெட்டப்பில் இருக்கிறதுனால எல்லாருமே சொல்கிறது, எதுவும் படத்தில் நடிச்சிங்களான்னு புதுசாக பார்க்குறவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம நாட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஜென்ரலாக என்னோடய ஃப்யூச்சர் அப்படி வச்சுக்கிறது. அது நடந்து வரும்போது சரி, அந்த ஒரு கம்பீரமான உயர்ந்த தோற்றம் வேறு, உயர்ந்த தோற்றம் பின்னாடி வர்றது ஃபுல்லாக அந்த ஒரு படத்தில் இருக்கிறது மாதிரியே. அது நீங்களாம் நீங்கள் சொல்கிறதா இல்லை அவங்களாம் உங்களுக்கு பின்னாடி எல்லாம் வர்றது தானா? இல்லை, எப்பயும் வர்றது தான். ஊர்லன்னா கொஞ்சம் கூட இருக்கும். தஞ்சாவூர்லன்னா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். பொதுவாக நம்ம குடும்பம் வந்து பூண்டி வாடையார் குடும்பம் அப்படின்னு சொன்னாலே டெல்டா மாவட்டத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு பரிச்சயம். அது கல்வியாக இருக்கட்டும், சமூகத்தில் நீங்கள் செஞ்ச உதவி சேவைகளாக இருக்கட்டும். இந்த ஒரு இடம் இருக்குல்ல, அவங்க ரொம்ப பெரிய இடம்ப்பா, அவங்க ரொம்ப பெரிய குடும்பப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாகவும் கிடைச்சிருக்காது. அந்த ஹிஸ்ட்ரி, அந்த வரலாறு சொல்ல முடியுமா எங்களுக்கு எப்படி அந்த குடும்பம் அப்படிங்கிறது? ஆக்சுவலாக எங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெரிய நல்ல சுதந்திரம் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய தாத்தா பெரிய தாத்தா வந்து கல்லூரி ஆரம்பிக்குங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம் அந்த பகுதியில் மக்கள் எல்லோரும் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. நட்டி என்னுடைய தாத்தா வந்து ரிசாமி வாண்டியாருங்கிறவங்க, அவங்க பொலிட்டிக்கலாக இருந்தாங்க. இ வாஸ் வெரி க்ளோஸ் டு காமராஜ். காமராஜோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பட் அவங்க நினச்சிருந்தா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாச்சும் ஆகிருக்கலாம். பட் என்னுடைய தாத்தா பெரிய தாத்தா வீரையா வாண்டியார் வந்து கல்லூரி ஆரம்பிக்கணும், எல்லாருக்கும் ஒரு கல்வி சேவை செய்யணும் அப்படிங்கிறதுனால எங்கள் லேண்ட்ஸை வந்து ட்ரஸ்ட்டு மூலமாக அதுக்கு எழுதி வச்சு, ஸோ வி ஸ்டார்ட் அட் திஸ் காலேஜ். இது வந்து காலேஜ் ஆரம்பித்து 65 வருஷம் ஆகுது. எங்களோட பூர்வீக குடும்பங்கிறது வந்து நிலம்தான். வேறு இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் வி டோன்ட் ஹேவ் எனி அதர் பிஸ்னஸ், நிலம்தான். ஸோ அதனால் பிஸ்னஸ்ங்கிறது இல்லாமல் இதை ஒரு கல்வி சேவையாக செய்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் கிடைக்கிறப்ப மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க வாண்டியார் அப்படின்னா பெரிய பணக்காரன். அது போய் இன்றைக்கி அந்த காலேஜில் படித்தோங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றது உருவாக்குனது என்னுடைய தாத்தா. எங்கள் அப்பா பொலிட்டிக்கலாக இருந்தாங்க. பட் அவங்களும் இந்த இதில் வந்து செக்ரட்டரி கரஸ்பாண்டண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் காலேஜில் இருந்தாங்க. இப்போ அப்பா இறந்ததுக்கு பிறகு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் கல்லூரிக்கு. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியும், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே சென்றாலும் த்ரூ அவுட் த வேர்ல்டு
எங்கே சென்றாலும் நம்ம எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு கொடுக்குற மரியாதை என்னன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் அந்த காசு வாங்காமல் இந்த கல்லூரியில் சேர்த்தது, அவங்கள படிக்க வச்சது, அது பார்த்திங்கன்னா அந்த அதோடய மரியாதைங்கிறது இப்போ எங்கள் நாங்கள் அது வந்து அது சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டுருக்கோம். அதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாரி, எங்கள் தாத்தா இண்டஸ்ட்ரியலிஸ் ஆயிருந்தால் கூட பணம் தான் இருந்திருக்கோமோ ஒழிய இந்த ஒரு மரியாதை, இந்த பிரியம், அது வந்து கிடைக்கிறதுங்கிறது எனக்கு என்னமோ சாதாரணமாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பணம் இருக்கலாம், பட் அவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை நிச்சயமாக கிடைக்காது. காரணம் என்னென்னா, இன்றைய வரைக்கும் அதை இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கல்லூரியில் இப்போ பூண்டி புஷ்பம் கல்லூரி, இன்னும் 3 வருஷம் படிக்கிற கல்லூரியினோட இதை பார்த்திங்கன்னா, மொத்த கட்டணமே 18,000 ரூபா தான் ஆகும் 3 வருஷத்துக்கு. ஸோ ஒரு டிகிரியாக ஒரு 15,000 to 18,000 ரூபாக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கும் எங்களுடைய நிலத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு சௌகரியமாக இருக்குது. பட் அதுலேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பணத்தை நாங்களும் ஃபேமிலிக்கு எதுவும் எடுக்கிறது கிடையாது. ஜென்ரலாக அந்த கல்லூரிக்கே பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு, அந்த பல்லு படிக்க வைக்கிறது ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தால் கூட, அவங்க வெளியூருக்கு போகும்போது எங்களை பார்த்து அவங்க கொடுக்குற மரியாதை, அவங்க எங்களை பார்த்து சந்தோஷமாக ஒரு அழைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கூட அந்த டெல்டா பகுதிகளில் நிறைய பேர் இப்போ அரசியல் கட்சி சார்ந்தவங்க, பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் அந்த கல்லூரியில் தான் படித்தாங்க. இல்லை, நிறைய இருக்கிறாங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதான் நான் சொன்னல, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள், இப்போ இதை உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இவரே நான் எங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான், ஏஆர்கே பன்னீர்செல்வம். அதனால் அதுமாரி எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுமாதிரி இப்போ கல்லூரியில் படித்தவங்க மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, எல்லாருமே எங்கள் கல்லூரியில் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. படிக்கும்போது யாரும் தெரியாது, இப்போ வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஈவன் ஃபாரின் கண்ட்ரியில் போனீங்கன்னா, இந்த சிஇஓவாக இருக்கார் தோஹா பேங்க்கில், சீதாராமன் அவர் சிஇஓவாக இருக்கார். அதுமாதிரி பெரிய லெவலில் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த உணர்வு வந்து, நாங்கள் இன்றைக்கி வந்து அவங்கள வந்து கஷ்டப்படும் போது, ஏன்னா எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க கல்லூரி தான் நிறையா இருந்துச்சு, வெறும் அரசாங்க கல்லூரி தான் இருந்துச்சு. ப்ரைவேட் காலேஜுங்கிறது எங்களது ஒன்று தான். அதனால் படிக்கிறதுங்கிற வாய்ப்பு கிடைச்சது எல்லாருக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா கோட்டா கட்டி மார்க்கு, இப்போ நாங்கள் அதை பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு, ஒரு பிஜி முடிக்க, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இன்றைக்கி அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அந்த உணர்வு, அந்த அவங்களுக்கு அவங்க எங்கள்கிட்ட காட்டுற விசுவாசம், அந்த பிரியங்கிறது அதனால தான். அமெரிக்க முன்னாள் அதிபர் வந்து ஒபாமா வந்து எதை உதவி வேணுமா அப்படின்னு கேட்டது மாதிரிலாம் செய்தியை பார்த்தோம். இல்லை, அதில் வந்து அவங்க அப்பா போயிருந்தாங்க, இப்போ நடுப்புற இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். அப்போ ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து அங்கே ஒருத்தர் இன்வைட் பண்ணி, யூனிவர்சிட்டியில் இன்வைட் பண்ணியிருந்துருக்காங்க. அப்போ ஜென்ரலாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மாரி எனக்கும் அது ஒரு புது இதாக இருந்துச்சு. ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி பாராட்டோ மாரி இதுமாரி கேட்கும்போது அது சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால அது ஒரு சமயம் அவங்க அதை நிராகரிச்சிருக்கலாம். அப்பாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மகனா, இதெல்லாம் வந்து வெளியில் ஒன்றும் தெரியாது, தெரியாத பக்கங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகவாதி, அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடியவங்க. எங்களுக்கே தெரியாத விஷயம் நிறையா வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு எங்களுக்காக. தெரிய வந்துச்சு. உண்மை காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஃபேமிலிங்கிறதோட இந்த கல்லூரி, பொது வாழ்க்கை, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் ஒரு மாதிரி, அதுமாதிரி எல்லாருக்கும் வராது. அதேமாரி அவங்களோட சாப்பாடு, அவங்களோட அணுகுமுறை, அவங்களோட உணவு முறை, அவங்க ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணமே அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஆசனம் ஓடுறது எல்லாமே முறையாக இருப்பாங்க. டைம்னா டைம் தான். இந்த ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு தெரிஞ்சால், ஒரு உதாரணத்துக்கு 10 மணிக்குன்னா 10 மணிக்கு இருப்பாங்க, 9:59 இருப்பாங்க. அது ஒரு கட்டுரையில் கூட படித்தேன், அந்த அளவுக்கு அந்த பர்ஃபெக்டாக இது கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிச்சாங்க. எங்களாலெல்லாம் முடியல, அவங்க கரெக்டாக அந்த 9:59 இருப்பாங்க 10 மணின்னா. கடைசி வரைக்கும் அது இப்போ எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்க அப்பா அப்படி இருந்தாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்களேங்கிற மாரி. அதனால் அவங்கள மாரி நம்ம மெயின்டைன் பண்ணுறதோ, அவங்கள மாரி வாழ்க்கை நடத்துறதுங்கிறது கஷ்டம். பட் அது பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை அவங்க. அது மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து ரொம்ப நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப எளிமையாக இருப்போம், காமராஜர் அவர்களை பின்பற்றுவோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தாச்சு, ஆனால் வெளியில் வந்து நம்ம எளிமையாக நம்மளும் வாழ இப்போ தற்காலத்துக்கு நம்மளை வந்து காட்டிக்கொள்ள முடியாது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமானது தான். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த பிரேஸ்லெட்டை போய் இதெல்லாம் போடக்கூடாதும்பாங்க. நான் சொன்னால் அப்படியே கைட்டி விட்டு நான் அரசியலில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரசியலுங்கிறது வேறு, பட் இப்போ அரசியலுங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ முதல்ல இருந்த அரசியலுங்கிறது வேறு, இப்போ இருக்கிற அரசியல்
நீங்கள் சொல்கிற மாரி உலகத்தை அவங்களுக்கு தகுந்த மாரி ஏமாத்துறங்க அரசியலாக தான் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ தான் எங்களோட பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, பட் அதை அரசியலுக்கு போலியாக வெளியில் காட்டிக்கிறது வந்து எளிமையாக காட்டுவாங்க இல்லையே. பட் அவங்க நாங்கள் வந்து இயற்கையாக இருக்கிறோம் அப்படியே. ஏன்னா கூட நான் எலெக்ஷன் 2014 நின்னேன், எம்பி எலெக்ஷன் நிற்கும்போது இந்த பிரேஸ்லெட்லாம் அவுத்துறணுன்னாங்க. நான் அப்படி அவுத்துட்டு அரசியலில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவ்வளோ பிரியமா அதில் பிரியம் இல்லை. ஜென்ரலாக இதை அரசு இது எலெக்ஷனுக்காக நான் அவுக்குறேன்னு வச்சுங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நான் போட்டேன்னு என்ன சொல்லுவாங்க? அது ஏமாத்துறமாரி ஏமாத்துற மாரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு சீ த பீப்புள். எப்போ தங்கம் அப்படிங்கிறதுல எப்போயிலிருந்து பிரியம் ஆரம்பிச்சிச்சு? அப்போயிலிருந்து எனக்கு அப்போயிலேருந்து ஒரு பிரியம் இயற்கை. இப்போ என் சன்னுக்கு வந்து அது இது கோல்டு பிடிக்காது எனக்கு, அது என்னமோ இயற்கையாக அப்போலேருந்து அது பழக்கமாக கேட்டிருக்காங்களா? அப்பா நல்லா கேட்பாங்க, அப்பா அப்பா சும்மா விமர்சனம் பண்ணுவாங்க, அவன் பேர் வெங்கடாஜலபதி மாரி இருப்பான்னு. அப்புறமா நான் எப்பயாச்சும் போடாமல் இருந்தேன், அவன் ஏன் இதெல்லாம் போடாமல் இருக்காமாங்க. அதனால் எல்லாருக்குமே இது போட்டு பழக்கப்பட்டுருவாங்க. என்னை பார்த்து இதுமாரி பழக்கப்பட்டதுனால நான் இல்லாமல் போனால் சில பேர் கேட்குற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, என் கையில் காப்பாக காணும் அப்படின்னு சொல்கிற அளவு. பார்க்குறவங்களுக்கு கூட அந்த ஒரு கேள்வி இருக்கும், எத்தனை பவுன் போட்டிருப்பாரு அப்படின்ட்டு. எத்தனை பவுன் போட்டிருப்பாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி விருப்பப்பட்டா சொல்லலாம். இல்லை இல்லை பவுன் ஒன்றும் இல்லை, சும்மா பெருசாக போடுறது அவ்வளோதான். பவுன் இல்லை இப்போ இருக்கிறது என்ன ஒரு 100 பவுன் இருக்கும். 100 அது மாதிரி வந்து நம்ம கல்வியில் வந்து நிறைய செய்கிறோம். கல்வியில் வந்து கல்லூரியிலேருந்து படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறோம். நம்ம வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தோம் இல்லையா, என்னப்பா அது பேருக்கு பின்னாடி வந்து சாதி பட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லை, நிறைய பேர் கேட்டிருக்காங்களே. இல்லை அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, நாங்கள் வாண்டியாருன்னு போடுறதுல தப்பு கிடையாது. நம்ம ஒன்றும் மறைச்சி கிடச்சி வாழணும்னு அவசியம் கிடையாது. வாண்டியாருங்கிறது இயற்கையாக எல்லோரும் பட்ட பேரை போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது இன்னொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க போட்டால் அவங்க அடையாளம் கண்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பொதுவாக அரசியல் இருக்கிறவங்க நிறைய பேர் தவிர்த்துருவாங்க. அதை தடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க என்ன ஆளுன்னு தெரியக்கூடாங்கிறதுக்கு. பட் எனக்கு அதுமாரி முகவரி வந்து அரசியலால் கிடைக்கிறது இல்லை. எனக்கு ஏற்கனவே முகவரி இருக்குது, எனக்கு என் பட்ட பேரை போட்டுக்கிட்டு. நீங்கள் அதை விருப்பப்பட்டு தான் நீங்கள்? இல்லை அது யூஸ்வலாக அது வந்துருச்சு, நான் விருப்பப்படணும் விருப்பப்படலேருந்து இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், எல்லாருமே அந்த பேர் ஃபுல் பேர் தான் நம்ம போட்டிருப்போம். ஏன்னா இங்கே வந்து நார்த் இந்தியாவில் வந்து இது சகஜம், தமிழகத்தில் வந்து அரசியல் கட்சியில் வந்து ரொம்ப புதுசு, இது வந்து நிறைய பேர் வந்து தவிர்த்துருவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் கேட்டேன். எதுக்கு பட்ட பேர்? ஆமாம், நம்ம தமிழகத்தில் வந்து ரொம்ப புதுசு, இது மாதிரி வந்து பேருக்கு பின்னாடி வந்து இந்த பட்ட பேர் வைக்கிறது அப்படிங்கிறதுல அது நிறைய பேர் ஒரு எலெக்டாக போனதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்கல்ல. இல்லை அது காரணம் என்னென்னா அவங்க வளர்ச்சிக்காக தான், அவங்க வளர்ச்சிக்காக அவங்களோட இதை மறைச்சிக்கிறாங்களோ இல்லையே, இயற்கையாக விரும்பி எல்லாம் மறைச்சிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் தனிப்பட்ட மாதிரிலாம் கேட்டிங்கன்னா பட்ட பேரை சொல்லுவாங்க, ஆனால் அது அரசியலுக்காக அந்த பட்ட பேரை மறைச்சிக்கிட்டு என்ன என்ன இதுன்னு சொல்கிறது கூட அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருமோன்னு. எங்களுக்கு அந்த பயம் கிடையாது. அது மாதிரி இங்கே வந்து நம்ம டெல்டா மாவட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அந்த சாதிகள் நிறைந்தது, நிறைய சாதிகள் இருக்காங்க, நிறைய சாதி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்பாவில் தொடங்கி நிறைய பேர் வந்து அந்த மக்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அங்கே வேறு மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து ஒற்றுமையாக ஆக்கியிருக்காங்க, நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாச்சும் உங்களுக்கு நினைவு இருக்கா, தாத்தா காலத்தில் இப்படி இருந்துச்சு, அப்பா காலத்தில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்பா அதெல்லாம் பண்ணாருன்னு? இல்லை அதில் காரணம் என்னென்னா, யூஸ்வலாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆளாக தான் இருப்போம். இப்போ நான் என் வரைக்கும் நான் ஹாஸ்டல்லே படித்ததுனால எனக்கு யார் என்ன ஜாதின்னு கேட்குற பழக்கம் கிடையாது. அதனால தான் எங்கள்கிட்ட பிரியமாக இருக்கிறது எல்லாருமே அந்த ஒரு நாங்கள் வந்து இந்த ஜாதி தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா ஜாதிக்காரங்கள்ட்டையும் பிரியமாக இருக்கிறது, எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் மனசார உதவி பண்ணுறது, அது இயற்கையாக எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால, கம்ப்ளீட்டாக ஹாஸ்டலில் இருந்ததுனால எனக்கு வந்து நான் அந்த ஜாதி பார்க்குறது இன்னமும் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. இல்லை பார்க்கவே மாட்டேன். ஆனால் வெளியில் வந்து உங்கள் பேரை வச்சு குறிப்பிட்ட சமுதாய பேரவையெல்லாம் வந்து இவர் நம்ம தலைவர் அவங்களோட நான் சொல்கிறேன், சில பேர் அவங்களோட நலனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறதோடைய, பட் நாங்கள் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. அப்போ கல்லூரியில் படிக்கிறதுலேருந்து சரி, இப்போ நம்ம கல்லூரிலேயும் நிறைய பேர் இல்லை, இப்போ ஸ்டாஃப்ஸ் எடுத்திங்கன்னா கூட வி டோன்ட் டேக் மச் டிஃப்ரென்ஸ், அந்த இதை பார்க்குறது கிடையாது. அது ஏன்னா அது ஜாதி பார்க்குறங்கிறப்ப என்ன எங்களுக்கு கிடையாது. அதனால தான் உங்களுக்கு எல்லாருமே பொதுவாக எங்கள்கிட்ட ஒரு மரியாதையான ஒரு இந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு காரணம் இதுதான். ஓகே, நிறைய கருத்துக்களை பயிர்ந்துக்கணுங்க, என் கருத்துக்களை பயிர்ந்து. தேங்க்யூ. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. செட்டிநாடு தறி, உயர்தர பாரம்பரியமிக்க செட்டிநாடு புடவைகள். இந்த விழா காலத்தை மேலும் சிறப்பிக்க செட்டிநாடு தறி புடவைகள் அணிந்து கொண்டாடுவோம்.